ஹாய் ஹலோ, வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, பட்டர்ஃப்ளை ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். பட்டர்ஃப்ளை ஸ்டிச்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம ஆல்ரெடி லோட் ஸ்டிச் பார்த்துருப்போம், அதே தான். நம்ம என்ன பிரித்து பிரித்து ஒர்க் பண்ணுவோம், ஸோ அதுதான் பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும், கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் நல்லாயிருக்கும். புதுசாக நம்ம வீடியோவை பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் ரெண்டு கலரில் சில்க் த்ரெட் எடுத்துக்கிட்டேன், சேமாக கூட எடுத்துக்கோங்க. நான் பிங்க்கும் ரெட்டும் எடுத்துக்கிட்டேன், நார்மல் இந்த நீடில் தான் எடுத்துக்கிட்டேன். லோட் ஸ்டிச் எப்படி பண்ணுவோம், இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். லைனுக்கு முன்னாடி ஒரு செயின், லைன் மேலே ஒரு லாக் செயின் போடுவோம். அதே தான் இங்கே கீழேயும் பண்ணுவோம். அதே மாதிரி தான் இது, நம்ம நெருக்க நெருக்கமாக போடுவோம் லோட் ஸ்டிச்சுக்கு. இது கொஞ்சம் கேப் கேப் விட்டால் போடுறோம். எப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், இங்கே லைன் மேலே ஆரம்பிக்கிறேன். லைன் மேலே ஆரம்பிச்சுட்டு லைனுக்கு முன்னாடி ஒரு செயின், லைன் மேலேயே ஒரு குட்டி லாக் செயின். ரொம்ப நெருக்கமாக நம்ம போடுவோம். கொஞ்சம் கேப் விட்டே போட்டுக்கலாம், ஒன்றும் இது இல்லை. ரொம்ப இப்படி த்ரெட்டை இழுக்காமல் போடுங்க, துணி இல்லைன்னா ஷ்ரிங்க் ஆகும். ஸோ அதனால தான் பாருங்கள், லைனுக்கு முன்னாடி ஒரு செயின், லைன் மேலே ஒரு குட்டி லாக் செயின். கொஞ்சம் அப்படியே லூஸா மீன்ஸ் கொஞ்சம் கேப் விட்டு போடுறோம், அவ்வளோதான். பாருங்க, லைன் மேலே, லைனுக்கு முன்னாடி ஒரு செயின், லைன் மேலே ஒரு குட்டி லாக் செயின். இது வந்து இந்த ஸ்டிச் எதில் வேணாலும் அப்ளை பண்ணலாம். நம்ம அவுட்லைனாக கூட கொடுக்கலாம். இப்போ ஒரு ஹேண்டுக்கோ இல்லை நெக்குக்கோ பேக்குக்கோ ஃப்ரெண்டுக்கோ அவுட்லைனாக கொடுக்கலாம். இது போட்டுட்டு நான் காமிக்கிறேன், உங்களுக்கே தெரியும். நீங்கள் எதில் வேணாலும் யூஸ் பண்ணலாம். நம்ம இதுக்கு தான் யூஸ் பண்ணணும் அப்படிலாம் இல்லை. நம்ம ஒரு டிசைனை நம்ம வந்து ட்ரெண்டியாக கொண்டுனா நம்ம எதில் வேணாலும் அப்ளை பண்ணலாம். இதில் தான் அப்ளை பண்ணணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. இப்போ நீங்கள் புதுசாக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா பாப்லின் கிளாத்தில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வேறு எந்த கிளாத்துலேயும் ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க, ஏன்னா வேறு கிளாத்தில் டக்குன்னு வராது, அப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் கற்றுக்கிறதே கூட நிறுத்திக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், டாப்பிங் கிளாத்தில் ட்ரை பண்ணுங்கள், நல்லா உங்களுக்கு ஸ்டிச்சஸ்லாம் வரும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். இப்போ நான் வந்து காட்டனில் பண்ணுறேன், எனக்கு இது கிடைச்சதுனால வேஸ்ட்டாக போயிடுமேன்னு. ஆனால் இதில் பண்ணிங்கன்னா ஹோல்லாம் பெருசு பெருசாக விழுகும். ஸோ அப்போ வந்து கொஞ்சம் அசிங்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ப்ராக்டிஸ் ஆகிடுச்சுன்னா கரெக்டாக இருக்கும், இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் பாப்லின் கிளாத்தில் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதில் பண்ணிங்கன்னா ஸ்பீடு வந்துடும். ஸ்பீடு வந்துருச்சுன்னா அப்புறம் நம்ம எந்த மாதிரி கிளாத்தில் வேணாலும் ப்ராக்டிஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். கொஞ்சம் கேப் விட்டு போடலாம். பட்டர்ஃப்ளைக்கு கொஞ்சம் இன்னுமுமே நான் பாருங்கள் கொஞ்சம் லைட்டாக தான் கேப் விட்டுருக்கேன். இன்னும் கூட நீங்கள் கேப் விட்டுக்கலாம். லோட் ஸ்டிச்சுக்கு தான் ரொம்ப நெருக்க நெருக்கமாக போடுவோம், இதுக்கு தாராளமாக கேப் விட்டு போட்டுக்கலாம், ஒரு பிரச்சனையுமே இல்லை. இப்போ நான் போடுறத விடையே நீங்கள் இன்னும் கூட லைட்டாக கேப் விடுங்க. இந்த இதில் கூட இன்னும் கொஞ்சம் கேப் விட்டு காமிக்கிறேன். இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டு இங்கே குட்டி லாக் வரும்ல, அந்த லாக்கில் வந்து நான் நாட் போட்டுட்டேன். அந்த மாதிரி போட்டுருங்க. ஒன்று கீழே போட்டுக்கோங்க, அந்த குட்டி லாக் போடுவோம் இல்லையா, அதுலேயே இன்னும் எக்ஸ்ட்ரா அந்த குட்டி லாக்கில் நாட் போட்டுருங்க. இதுலேயும் அப்படி தான், இதே மாதிரி மேல் சைடு இல்லைன்னா கீழ் சைடு நாட் போட்டுருங்க. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா கொஞ்சம் இன்னும் கேப் விட்டு போடுங்க. இன்னும் கூட கேப் விடலாம். இது கூட கொஞ்சம் நெருக்கமாக லோட் ஸ்டிச் மாதிரி தான் தெரியுது, ஆனால் லோட் ஸ்டிச்சை தான் நம்ம பிரிப்போம். இன்னும் கூட இப்போ நீங்கள் ஸ்டார்டிங்கில் போடுறீங்கன்னா கேப் விட்டு இன்னும் கொஞ்சம் இப்படி நம்ம இழுத்தோம்னா நம்மளுக்கு தெரியணும், இது ஃபஸ்ட்டு லோடு, இது செகண்டு, இது தேர்டு அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும். அந்த தெரிகிற மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஜரி தான் எடுத்துருக்கிறேன். ஜரியில் இப்போ எப்படி பிரிக்கிறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் எவ்வளோ பிரித்தோ உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு பிரிச்சுக்கோங்க. மினிமம் ஒரு 5 ஆர் 6 மேக்ஸிமம் அந்த அளவுக்கு போதும். அதுக்கு மேலே போனால்
கொஞ்சம் அவ்வளோவா நல்லா இருக்காது. வேணால் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன சொல்கிறேன்னு பாருங்கள். இது ஃபஸ்ட்டு இந்த இந்த நாட்டு தெரியும் பாருங்கள். இங்கே பாருங்கள் குட்டி குட்டியாக லாக் தெரியுது இல்லைங்களா, அதெல்லாம் நம்ம அப்படியே பிரிச்சுக்கலாம். அதுதான் நம்மளுக்கு அடையாளம் மாதிரி. நம்ம இப்போ பிரிச்சுக்கலாம். 1 2 3 4 5 இப்போ 5 6 கூட நான் பிரிச்சுக்கிறேன். நீங்கள் 7 8 அந்த அளவு கூட இது பண்ணிக்கலாம். இப்போ நல்லா உள்ள இப்படி தள்ளி பாருங்க, இந்த சென்டர் பாயிண்டில் சென்டரில் நல்லா இப்படி உள்ள தள்ளி நம்ம இந்த செயின் ஸ்டிச்சு சரியை வச்சுட்டு நீடியிலால் மேலே இழுத்துக்கோங்க. நல்லா இப்படி உள்ளே தள்ளிட்டு இப்படி உள்ள இப்படி தள்ளி விட்டுட்டு ஒரு செயின் எடுத்துக்கோங்க. இப்போ எடுத்துகிட்டு நம்ம எண்ணியிருப்போம்ல 1 2 3 4 5 5 6 7 கூட எடுத்துக்கலாம். நீங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 8 10 அதெல்லாம் எடுத்து பாருங்கள். இப்போ நல்லா இதாக இப்படி உள்ளே தள்ளிட்டு இப்போ நம்ம இங்கே 7 எடுத்தோம்னா இது வரைக்கும் நம்ம 7 தான் எடுத்துருக்கணும். நம்ம இங்கே கொஞ்சம் அதிகம் கம்மி கம்மி அதிகம் அப்படின்னு எடுத்தால் நல்லா இருக்காது, கரெக்டான ஸ்டிச்சு வராது. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா இப்போ பாருங்கள் 1 2 3 4 5 6 7 இருக்கு பாருங்கள். இது அப்படியே இந்த இந்த நீடியிலால் இப்படி நல்லா தள்ளிக்கோங்க. புரியுதுங்களா? அப்படி நல்லா தள்ளிக்கோங்க. தள்ளிட்டு அப்படியே நல்லா அப்படி பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு நல்லா உள்ள தள்ளிட்டு ஸ்டிச் பண்ணுங்க. நம்ம இங்க ஒரு ஒரு என்ன சொல்றது, இங்க ஒரு நம்ம பீடு கூட வச்சுக்கலாம் வேணும்னா. சும்மா நான் ஒரு பீடு வச்சுக்கிறேன். நம்ம எது வேணாலும் வச்சுக்கலாம், பீடு வச்சுக்கலாம், எது வேணாலும் வச்சுக்கலாம். ஒரு வீடு வச்சுக்கிட்டு இதில் நம்ம சரியிலே போடுறோம் அப்படின்னு நினைக்காதீங்க. சும்மா ஒன்றே ஒன்று தானே இது, ஹோல்குள்ள போகும். நம்ம ஒன்றே ஒன்று மட்டும் இங்கே வச்சுக்கிறோம். இப்போங்க பீடு பண்ணிவிட்டு பீட்ல கொடுத்துட்டு நம்ம நல்லா அப்படி தள்ளிட்டு நம்ம இங்கே ஸ்டார்டிங்கில் எப்படி பண்ணமோ அதே மாதிரி நல்லா இந்த நீடிலால் இப்படி உள்ள தள்ளிட்டு ஒரு செயின் போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் இங்கே எண்ணிக்கோங்க 1 2 3 4 5 6 7 அப்படின்னு எண்ணிட்டு நல்லா இப்படி இதை உள்ள தள்ளணும். நீடியிலால் இப்படி உள்ள தள்ளி உள்ளேருந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஸோ அதனால் அதனால் தான் கேப் விட்டு போடுங்க. நான் போட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் ஆன பிறகு கொஞ்சம் நெருக்கமாக கூட போட்டுக்குவீங்க. பீடு எடுத்துக்கிறேன். போட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும். நல்லா அப்படி உள்ள தள்ளிட்டு ஒரு செயின் ஸ்டிச் பண்ணிக்கிறோம். எகைன் இந்த மாதிரி எண்ணிக்கிறோம். எண்ணிட்டு ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கிறோம். கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். இப்போ நான் வீடியோ எடுத்துகிட்டே போடுறதுனால எனக்கே கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. கொஞ்சம் நம்ம பக்கத்தில் வச்சு போட்டால் கரெக்டாக இருக்கும். நான் வீடியோ எடுக்கிறதுக்காக கொஞ்சம் தள்ளி இருந்து போடுறதுனால எட்டி எட்டி போடுறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இப்போ வந்து நம்ம கரெக்டாக நம்ம பக்கமே வச்சுட்டு போட்டால் ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம்.
போல போட்டுடுறோம். சின்னதாக போட்டு போடுங்க. புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. பாருங்க நல்லா அப்படி நீடியில் இப்படி உள்ள தள்ளிட்டு நல்லா உள்ளே இருந்து குத்தணும். அப்படியே மேலாலேயே இப்படி மேலாலேயே குத்திடக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் அப்படியே நெருக்கிட்டு இப்படி வரணும். அதுதான் பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சு. நல்லா நெருக்க நெருக்கமாக, அதாவது நம்ம இப்படி போடும் போது நெருக்க நெருக்கமாக போடணும். இந்த ஜரியால் போடுறோம் இல்லை, அதை நெருக்கி நெருக்கி போடணும். ஆனால் நம்ம லோட் ஸ்டிச்சு போடும் போது நான் கொஞ்சம் கேப் இல்லாமல் போட்டிருக்கேன். கேப் விட்டு விட்டு போடுங்க, கொஞ்சம் லைட்டாக கேப்பு. அதாவது நம்ம இப்படி இழுத்தா தெரியணும், ஒரு ஒரு ஸ்டிச்சுக்கு இன்னொரு ஸ்டிச்சுக்கு கேப் தெரியணும். ஸோ அந்த மாதிரி போடுங்க. நல்லா அப்படி நெருக்கி நெருக்கி இந்த மாதிரி செயினில் போடணும். இது ஃபுல்லாக அவுட்லைன்லாம் கொடுத்துட்டா இன்னும் நல்லா அழகாக இருக்கும். இந்த ஸ்டிச்சு அவுட்லைன்லாம் பண்ணிவிட்டு நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். அவுட்லைன்லாம் பாருங்கள் கொடுத்து முடிச்சாச்சு. ஜரி ஒர்க்கும் பீட் ஒர்க்கும் தான் கொடுத்துருக்கோம். சுகர் பீட் ஒர்க் தான் கொடுத்துருக்கேன். நம்ம எந்த பீட் ஒர்க் வேணாலும் பண்ணலாம். ஜர்தோசி ஒர்க்கு நிறைய பண்ணலாம். இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு இல்லை, உங்ககிட்ட சும்மா இப்போ பேசிக்காக காமிக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டிச் அவ்வளோ சூப்பராக இருக்கும். என்னென்னா நம்ம லோட் ஸ்டிச் பண்ணும் போது கொஞ்சம் லைட்டாக கேப் விடுங்க. அதாவது நம்ம ஒரு ஏழு த்ரெட்டை எடுத்து நம்ம நீக்கும் போது நம்மளுக்கு தெரியணும். அந்த மாதிரி பண்ணுங்கள். இதில் கூட கொஞ்சம் கேப் விடலை, நீங்கள் லைட்டாக கேப்பு, அதாவது நம்ம கேப் விட்டது தெரியக்கூடாது. நம்ம நீடிலால் நம்ம நகத்தி நகத்தி பார்த்தா அந்த கேப் தெரியணும் நம்மளுக்கு. ஸோ அதுதான் இப்போ பாருங்கள் அந்த ஷேப்புக்கு வரணும். நடுவில் இந்த பீட் ஒர்க் பண்ணியிருக்கோம் இல்லை, அதில் வந்து அந்த ஷேப்புக்கு வரணும். கரெக்டாக பண்ணால் நீட்டாக இருக்கும். இந்த ஒர்க்கு இந்த மாதிரி ஷேப்புக்கு வர மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டிச் அவ்வளோ ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.